Hi guys, welcome back to another video. Lana panin pergi. Nalar kengla. Pongalah celebrate paningla. Pienna na, andi. Unggul ke mukkemo or superan or wishata soldatna. Ini video enna na. Or phone wangun na bahasa panai na ponu. Modal andi Amazon, Flipkart, online. Ladilim yangga rate kamy argan papo. Poilex lana. Kuda papo. Ana adu banker riske. iPhone. Andi ngor pudu phone wangeringe. Example andi or Samsung le top end mobile wangeringe nchongla. Anda mobile le online le matunda kadekyo. Adu priceo heavy argon liya. அதே phone சுத்தமா ஸ்கிராச்லாம் இல்லாம வாரண்டியோட அதே மாதிரி பாக்ஸ் காம்பினேஷனோட உங்களுக்கு கம்மியான ரேட்ல கிட்டத்தட்ட ஒரு 30% கம்மியான ரேட்ல கடச்சா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மாட்டர் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த டி நகர் பஸ் டிப்போ இருக்குல அதாவது சன்னா ஸ்டோர் வந்து எல்லாரும் தெரியும் அங்க இருக்கு பாருங்க பஸ் டிப்போ அங்க இருக்குல அந்த பஸ் டிப்போக்கு வெளியில தான் பஸ் ஊட்டி இறங்கி நிக்கிறேன் ஏன்னா நான் வந்திருக்க கடை ஒருக்கு ஸ்டார் மொபைல்ஸ் இந்த கடை வந்து எக்ஸ்க்ளூசிவா செகண்ட் ஹேண்ட் மொபைல் விக்கிற கடையா நான் உள்ள போய் காட்றேன் வாங்க நான் சொன்னல இது வந்து எக்ஸ்க்ளூசிவா செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் பாக்கிறதுக்கு பாருங்களே புது மொபைல்ஸ் மாதிரி அடிக்கி வச்சிருக்காங்கல எல்லாமே செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் தான் உங்க கிட்ட எல்லா மாடலும் இருக்குமோ வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷா பார்த்து எடுத்துக்கலாம் அப்படினாங்க இப்போ நம்ம போயிடு எது மினிமம் பிரைஸ்ல இருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு போட்டு செக் பண்ணுவோம் ஃபுல்ல மொபைல் தான் அடிக்கி வச்சிருக்காங்க ஆப்பிள் இருக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு இந்த வாரிஸ் ஆடியோ லென்ஸ்ல அவர் சொல்லுவார்ல ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குற மாதிரி ஆண்ட்ராய்டு வேணுமா ஆண்ட்ராய்டு இருக்கு ஆப்பிள் வேணுமா ஆப்பிள் எல்லாமே இருக்கு பாங்க நம்ம முதல்ல ஆண்ட்ராய்டு பாத்துறோம் அதான் விலை கம்மியா இருக்கும் ஆ bro உங்க கடையில வந்து இந்த புதுசு மாதிரி மொபைல் இருக்கும்ல அத காட்டுங்க என்ன நம்ம பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பிராண்ட் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 10T இன்னைக்கு தான் லான்ச் ஆச்சு சரி ஜஸ்ட் இப்போ லான்ச் ஆனது ஆமா ஜஸ்ட் லான்ச் ஆன மாடல் இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணது இந்தியால இதுதான கடைசி வெர்ஷன் இது இது டாப் பண்ணது இதுதான் ஜஸ்ட் 2 டேஸ் யூஸ் பண்ணது அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல பாருங்க சோ 10T 8GB RAM 120GB இன்டர்னல் இது புதுசு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45000 இப்போ நம்ம கொடுக்கிற ரேட் 38000 கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7000 டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் 1 டே தான் யூஸ் பண்ணிருக்காங்க 1 டே தான் யூஸ் பண்ணிருக்காங்க வாரண்டிலாம் வருமா bro அதுக்கு இன்னும் 1 டே யூஸ் பண்ணிருக்காங்க 160 நாள் வரைக்கும் வாரண்டி இருக்கு ஃபுல் வாரண்டில இருக்கு பா மொபைல் புது மொபைல் தான் இது வந்து இது மாதிரி வந்து நம்மட்ட வந்து லோ பட்ஜெட்டும் சரி ஹை பட்ஜெட்டும் சரி லைட் யூஸ் பண்ண ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பான்சர் ஓ இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தான் இருக்குமா இல்ல இந்த மாதிரி நிறைய பீஸஸ் 50 பீஸ் அதாவது இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ் நான் முன்னாடியே சொன்னல நீங்க புது ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தா ஜஸ்ட் இந்த கடைக்கு ஒரு வாட்டி விசிட் போடுங்க ஃபுல் ஷோரூமே செகண்ட்ஸ் தான் இந்த மொபைல் செமையா இருக்கு புதுசு மாதிரியே இருக்கு அப்படியே க்ளீனா எத்தனை நாள் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணது ஒரு நாள் தான் யூஸ் பண்ண மாதிரி எல்லாமே இருக்குது கம்பெனி அதாவது இவங்க பர்சேஸ் பண்ண பில் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாருங்க 1+ 10 Pro இதுவுமே வந்து வாங்கணும்னா நீங்க வந்துருங்க நல்லா இருக்கு 1+ 10 Pro பாருங்க இதுவுமே ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணது ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு வாரண்டி அப்ப 11 மந்த்ஸ் இருக்கும்ல 11 மந்த் வரைக்கும் வாரண்டி இருக்கு இது மாதிரி லைட் யூஸ் பண்ண ஃபோன் இது என்ன பிரைஸ் வரும் bro இது புது ரேட் வந்து 64000 ரேட் சரி கொடுக்கு வந்து 49000 கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் ஒரு 12-13000 டிஸ்கவுண்ட் இருக்கு பரவாயில்லப்பா ஓகேங்களா அந்த ரேட்டுக்கு நீங்க ஏதாவது நல்ல கேஸ் இல்ல வந்து ஹெட்போன்ஸ் வயர்லெஸ் அது வந்து நீங்க வேற ஏதாவது செலவு பண்ணலாம் வேற ஏதாவது பண்ணலாம் கம்பெனியோட வாரண்டிஸ் இருக்கு இதுக்கு இஎம்ஐ எல்லாம் போட முடியுமா இஎம்ஐ இது பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பான் கார்டு ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டு டைரக்டா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணாங்கன்னா ஸ்பாட்ல எலிஜிபிள் இருந்தா இஎம்ஐ பண்ணிக்கலாம் அது போக டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்துச்சுனா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கூட நம்ம எலிஜிபிள் இருந்தா டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணலாம் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு அந்த பஜாஜ் இஎம்ஐ அதெல்லாம் வருதா இருக்காது அந்த இஎம்ஐ பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஷோரூம் விசிட் பண்ணலாம் மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட் போன்ஸ் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாதனால தான் நம்ம வந்து பரவாயில்ல காசு போனாலும் புதுசு வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் நினைப்போம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50000க்கு வாங்குறீங்க ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது இதே ரேட் தான் ஆமா நம்மளுக்கு இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் இருக்கிறப்ப இந்த மாதிரியே கையில பார்த்து வாங்கிக்கலாம் ஃபுல்லா நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இங்க ஷோரூமுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே ஓகே கம்பெனி வாரண்டி இல்ல அது இருந்தாலும் காசு கொடுக்குற எனக்கு வந்து போட்டோ எடுக்க அந்த மாதிரி செக்கிங்லாம் பண்ண விடுவீங்களா இதுல என்ன இருக்கு பிரதர் நீங்க வந்து வாங்கணும் கூட தேவையில்லை ஒன்ஸ் இங்க ஷோரூம் விசிட் பண்ணாலே போதும் சரி சரி அந்த ஷோரூம் விசிட் பண்ணாலே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு இது கிடைக்கும் இது மட்டும் இல்ல 1+ல வந்து பாத்தீங்கன்னா 1+ 10T இப்ப 10 Pro பாத்தீங்கன்னா 9R இருக்கு 9RT இருக்கு 8T இருக்குது 1+ 7 இருக்குது 1+ 9 இருக்கு 9 Pro இருக்குது அது எல்லாமே இருக்கு புரியுதா 1+ல நீங்க ஏதாவது டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நாடு சீட் லைட் சொல்றாங்க சீட் லைட்ங்கிறது வந்து ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்ல கூட கிடைக்காது அந்த ஃபோன்ஸ் கூட நம்ம அவேலபிள் இருக்கு ஓகே ஓகே நாடு சரி 1+ 9 Pro அதான் நீங்க இன் கேஸ் சென்னை சென்னையில் மட்டும் தான் நம்ம கடை இருக்கு நம்மளோட ஷோரூம் வந்து மொத்த மூணு இடத்துல சென்னையில் இருக்கு அது போக வந்து ஷோரூம் டிஸ்கிரிப்ஷன் கீழ கொடுத்துருங்க நம்ம மொத்த 7 ஷோரூம் இருக்கு 7 ஷோரூம்ல இந்த ஃபோன்ஸ் எல்லாமே அதான் கீழ வந்து இந்த லொகேஷன்லாம் கொடுக்குறேன் அது உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுனா இன் கேஸ் நீங்க ஃபோன்ல வாங்குறீங்கனா வந்துருங்க நேரா இங்க இப்போ டீனர் பஸ் ஸ்டாப்புக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்குது அது போக கோடம் பக்கத்துல வந்து மீனாட்சி காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்குது அது போக ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பக்கத்துல இருக்குது இந்த மூணு ஷோரூம்லயுமே கண்டிப்பா நீங்க பார்க்குற எல்லா ஃபோன்ஸுமே கண்டிப்பா அவேலபிள் இருக்கும் நீங்க வெளியில இருந்து பாக்குறீங்க அப்படினா அந்த டெலிவரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு சரி ஓகே சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1+லயுமே எல்லா பிராண்டுமே எல்லா மாடலுமே இருக்கும் ஓகே அதான் பா என்ன சொல்ல வந்தேன் ஆன்லைன்ல வாங்குறதுக்கு முன்னாடி உங்க காசை நீங்க சேவ் பண்ணீங்கனா ஒரு வாட்டி இங்க வந்துருங்க துணி போன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க
வேணும், அடுத்த மாடலுக்கு போயிடும். K50i பாருங்க, இதெல்லாம் வந்து இப்போ டாப் பிராண்ட் ஓகேங்களா, நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க மாடல். இந்த போன்ஸ் K50i. ஆமா ஆமா, இப்ப லாச்சா அது என்னது, 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அந்த டிஸ்ப்ளேல. பாருங்க, பூரிகால வாங்கியிருக்காங்க, வாங்கின பில்லோடயே இருக்கு. மேக்ஸிமம் எல்லா போன்லயும் இருங்க ப்ரோ, இப்போ இருங்க. பில்லுல வந்து என்ன அமௌண்ட் போட்டிருக்குன்னா, ஆமா டேட்டு போட்டிருக்கேன், ஆமா 9ஆம் மாசம் தான், 25,598 ரூபா பில்லு காட்டு. ஓகேவா, நீங்கள் என்ன பேசி கொடுப்பீங்க? நாங்கள் 20,500 கிட்ட டிஸ்கவுண்ட் பரவாயில்ல. இந்த ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஃபோனுக்கு ஒரு 6,000 டிஸ்கவுண்ட். ஆமாம் 30%. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த ஃபோன் வாங்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறீங்கன்னு கண்டிப்பாக 15,000 ஒரு ஃபோன் வாங்குறதே 15,000 போதும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5,000. ஆமாம், இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு விற்றீங்கன்னா ஒரு 15,000-16,000 விற்றுட்டு மே கொண்டு ஒரு 10,000 போட்டால் அந்த டைம் என்ன ஃபோன் வந்துருவோம் அதை வாங்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20,000 நீங்கள் புது ஃபோன் வாங்கினச்சு இந்த கன்ஃபிகரேஷனில் கிடைக்காது, அதான் ஒரு பெரிய விஷயம் போதுங்களா. ஐக்கூ ஃபோனு இப்போ கேம் வளர்ற ஃபோனை தான் ஐக்கூ இருக்கு, ஐக்கூல இருக்கு Z6 Lite. இதில் வந்து மிட் பட்ஜெட்டில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போன மாடல் ஐக்யூ Z6 Lite. 4GB RAM, 120GB இன்டர்னல், 5G ஃபோன், 11,000 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன இது நல்லா இருக்கும், அது கேமிங்காக உள்ள ஃபோன் தான் இது, பிரீமியம் ஃபோன் இது. உங்களுக்கு வந்து கேமிங் கிராபிக்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும், கிராபிக்ஸ் சப்போர்ட் பண்ணும், பிளஸ் 5G பேண்ட். 5G இது வாங்கினா எவ்வளவு ப்ரோ சேவ் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் வந்து 16,000 இன்னைக்கு ரேட்டு. இன்னும் 10 மந்த் வரைக்கும் வாரண்டி இருக்கு. இப்போ 11,500 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 4,000-4,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருந்தாலுமே இந்த ஃபோன் வந்து இப்போ நார்மலாக ஸ்டோர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக வந்து ஆஃப்லைனில் எங்கேயும் வாங்க முடியாது, ஆன்லைன் மட்டும் தான் வாங்க முடியும். ஆன்லைன் வாங்க வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்து வாங்க முடியும். ஆமாம், டேரெக்டாக எங்ககிட்ட வந்தீங்கன்னா ஃபோனை ஃபீல் பண்ணி எப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த கேம் விளையாடுற பசங்களாம் ஒரு 12,000-11,000 ரேஞ்சில் நல்ல ஃபோன் வாங்கணும்னா ஐக்யூ எடுத்துருக்கோம். கேமிங் அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க போக்கோ F4 சொல்லுவாங்க, இதெல்லாம் கேமிங் பீஸுக்கு 14,000 கம்மியாவதுல பாருங்க. நார்மலாகவே வந்து நம்மகிட்ட வந்து செகண்ட்ஸ் 3,000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி சரி, அதுக்கு வந்து இந்த டிசம்பர் இந்த சாரி இந்த நியூ இயர்க்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படி மாதிரி யோசிச்சிருந்தோம். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர், ஆஃபர்னா சும்மா ஐவாஷ் கொடுக்கக்கூடாது, பெஸ்ட் ஆஃபராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சு வச்சிருந்தோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் சாரி மோட்டோ G3 சொல்லுவாங்க, 2GB ரேம், 1,500 ரூபீஸ் ப்ளூடூத்தோட காஸ்டே வந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு பெஸ்ட் ஆஃபர். ஸோ இது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம், பெஸ்ட் ஆஃபர். அது சூப்பரில், அதாவது ஃபோனு மினிமம் ரேட்டு உங்ககிட்ட 3,000. இது இருக்குது சாம்சங்கில் என்ன ப்ரோ, சாம்சங்கில் இருக்குது, சாம்சங்கில் என்ன மாடலு, சாம்சங்கில் J2 இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து 3,000. அதான் சொன்னால உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களை வந்து சும்மா யூடியூப் மட்டும் பார்க்கணும், இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். யூடியூப் மட்டும் இல்லை, நார்மலாக அதான் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன், ஜென்ரல் யூஸ் பண்ணலாம், அடித்து யூஸ் பண்ணலாம். ஓகே,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ஸ் நிறைய இருக்கும். நார்மலா எங்களோட யூடியூப் சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல நானே சூஸ் பண்ற நல்ல மாடல் எல்லாமே லோ பட்ஜெட்ஸ் புரியுதுங்களா. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 10,000 ருபீஸ்க்குள்ளதான் இருக்கும் பாத்தீங்கன்னா. இது வந்து பாருங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸோட வந்துடும். ஓ ஓகேங்களா. ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸில் 4000 mAh பேட்டரி, 3GB RAM 32GB இன்டர்னல், 4300 ரூபா, 4300 ரூபா ஃபோனுக்கு 1500 ருபீஸ். இது என்னது எம்ஐல? எம்ஐ ஃபோரா 4300 ரூபா கொடுக்குறோம். அதுக்கு 1500 ருபீஸ் வர சொல்ல இந்த ப்ளூடூத் ஃப்ரீயாக பரவாயில்லப்பா. 4300 நல்ல ஃபோன். இது சொல்லுங்க போக்கோ. அது மட்டும் லோ பட்ஜெட் இல்ல ஹை பட்ஜெட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே அவேலபிள் இருக்கும். ஐபோன்ல பாருங்க, ஐபோன் பாப்போமா. அத மாதிரி அவங்க ஐபோன் காட்டுங்க. ஐபோன் எல்லாம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ஸ் நம்ம அவேலபிள் இருக்கு. இந்த ஐபோன் 6s பாத்தீங்கன்னா 7500 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 6s எவ்வளவு? 7500 ருபீஸ் பேட்டரி ஹெல்த் 100%. இதுல கூகுள் பே அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம்ல. ஏன்னா நான் அந்த ஐபோன் கம்மியான ரேட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி அந்த 4, 5 எல்லாம் வந்து கூகுள் பே அதை கொடுக்கல. 6s வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா. ஐபோன் 6s என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்து 7500 ருபீஸ். 1000 ருபீஸ் வரச்சுள்ள ப்ளூடூத்தும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அந்த ப்ளூடூத் இதில் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா? ஸோ ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி லோ பட்ஜெட்ல வந்து எல்லா பிராண்டுமே ஒன் பிளஸ் நல்ல ஸ்லிம்மாக இருக்குல்ல. இது பாருங்க, 5 லட்சம் தெரில இருக்கட்டும் கொண்டாரம் அப்படி அவங்க மறக்கிற வரைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிராண்டுமே இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 15 பிராண்ட்ஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு. ப்ரோ இந்த ஐஃபோனில் இந்த இப்போ வந்ததெல்லாம் இருக்கா? 14 அதெல்லாம் இருக்கா? கண்டிப்பாக காட்டுறேன், காட்டுங்க. அதை முதல்ல அந்த லோ பட்ஜெட் முடிச்சுக்கலாம் நீங்கள் கேட்டீங்க. அதை பட்ஜெட் முடிச்சுட்டு இருக்கோம். அதை கலந்து நம்ம பார்த்துருவோம். ஐஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14 ப்ரோ ப்ளஸ் எல்லாம் லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா? ஆமாம், 14 ப்ரோ இது வந்து 140,000 வாங்கியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் வந்து 355 நாள் வரைக்கும் வாரண்டி இருக்குது. அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன். இது அந்த டீப் பர்பிள் டிமாண்டான மாடல். ஓ, ஈவன் சார்ஜ் இருக்கிற அந்த ஒயர் வந்து இருக்க மாட்டாங்க. பேட்டரி ஹெல்த் அந்த என்ன ரேட் சொன்னீங்க? 1,50,000 ரூபாய் கொடுக்குறோம். அவங்க வாங்கினது 1,40,000 ரூபாய். கேர் பில் எவ்வளோ அப்போ மைனஸ் பண்ணி சொல்லுங்க? ஆல்மோஸ்ட் 40,000 டிஸ்கவுண்ட். பரவாயில்லையாப்பா. அந்த சிலர்லாம் துபாய்க்கு போய் வாங்குவாங்களா, ரேட்டு கம்மியாக இருக்கும்னு. அந்த ரேட்டில் இங்கே கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. ஆமாம், அதே மாதிரி ஐஃபோன் 14. இது சரி, இதுக்கெல்லாம் வந்து அந்த டெம்பர் அதெல்லாம் ஓட்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. இது மாதிரி பெரிய ஃபோன்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து 1600 வரத்து உள்ள கேஸும் டெம்பர் லாஸும் ஃப்ரீ பண்ணி. ஓ ஓகேங்களா. அந்த கேஸ் இப்போ காட்டுங்க, சாம்பிள் தான் காட்டும். கேஸ் காட்டுறோம், அதே மாதிரி ப்ரைவசி கார்டும் காட்டுறோம். ப்ரைவசி கார்டு தான் கொடுக்குறோம். இதுதான் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த ப்ரைவசி கார்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரைவசி கார்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் ப்ரைவசி கார்டுனா, ஆமாம், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப சைட்லேருந்து யாரும் பார்த்தது. ஓ, அந்த ப்ரைவசி கார்டு எவ்வளோ இருக்கும் போது? மேபி வந்து 1500 வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம இது ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து இது வந்து 150 ருபீஸ் வரும் பேக்கேஜ், அதுவும் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதுவும் கொடுத்துருங்க, பரவாயில்ல. அது போக வந்து அந்த ப்ளூடூத் ஆஃபர்ஸும் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெஸ்ட் ஆஃபர். பரவாயில்ல. அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்தே துபாய் ரேட்டுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு இங்கே வந்துடுங்க. மேக்ஸிமம் ஐஃபோனில் இந்த மாதிரி தான் புதுசு மாதிரி தான் இருக்குமா ப்ரோ? பெருசாக ஒன்று 14 ப்ளஸ் இருக்கு பாருங்க. இது கிளியராக இருக்குப்பா. ஆனால் 14 ப்ளஸ் பில்லோடு இருக்குது. ஓ, கேர் பில் இருக்குது. இவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 1,02,800 ரூபாயா? சரி ப்ரோ, 14 ப்ளஸ்ஸு. 14 ப்ளஸ் நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? 76,000 ரூபாய். இப்போ பில்லு ரேட்டுக்கும் இதுக்குன்னா 30,000 ரூபா. 30,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 வந்துடும் டிஸ்கவுண்ட்டு. ஜஸ்ட் 15 டேஸ் யூஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஆப்ஷன்லாம் வந்து எனக்கு தெரியும். 14 ப்ளஸ், இது வந்து இந்த வருஷம் விட்டதால கொஞ்சம் இப்போ தான். ஆமாம், பட்ஜெட்டும் கம்மி, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கணும்னு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பட்ஜெட் கம்மியில் 1,00,000 இல்லை ஆப்பிள் ஆமாம் அப்படி தான் சொல்லி விளம்பரம் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. அடுத்து ஐஃபோனில் வந்து நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி
அதுக்கடுத்து நம்மகிட்ட லேப்டாப்பும் டேப்லெட்டும். இப்போ சிலருக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாடல் தான் வாங்கணும்னு, அந்த மாடல் உங்ககிட்ட சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்துட முடியுமா? பண்ணுறதில்ல, ஒரு நாள் மேக்ஸிமம் அவங்க எதிர்பார்க்குற ஃபோன்ஸ் வந்து 90% கிட்ட அவைலபிள் இருக்கும். 10% மிஸ் ஆனாலும் ஒன் ஆர் டூ டேஸில் எங்கிட்ட வந்துடும், வந்துடும், கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இந்த ஃபோன் ஏன்னா சார், இப்போ நான் வந்து உங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே இருக்கிற ஃபோனை நான் உங்களை வாங்க சொல்லலை. நீங்கள் ஒரு ஃபோனு மைண்டில் வச்சுருப்பீங்களே அந்த ஃபோனே வாங்கிக்கோங்க, ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டு தான் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் மைண்டில் வச்சிருக்க ஃபோனை இங்கே வந்து கேளுங்க, இருக்கானு இருந்தால் தூக்கிட்டு போயிருங்க, இல்லைனா சொல்லி வச்சுருந்தா ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவோம். அது இன்னும் 1 மந்த் வரைக்கும் சார், இன்னும் 11 மந்த் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா? அதான் பார்த்து புதுசு மாதிரி டைரக்ட் வாங்கியிருக்கிறாங்க ஹெச்பியில். சரி, 256 GB SSD. இப்போ எஸ்எஸ்டியா? எஸ்எஸ்டி 256 GB SSD இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 19000 கொடுக்குறோம். ஓ, இன்னும் 11 மந்த் வரைக்கும் வாரண்ட் இருக்கு. ஒரு ஆஃபீஸ் பர்பஸ், ஸ்டடி பர்பஸ்க்கு இந்த லேப்டாப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக. எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் சொல்லுங்கள்? அதாவது 32000 வாங்குறீங்கன்னா 19000 கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 13000 வரைக்கும் இருக்குது. இன்னும் 11 மந்த் வரைக்கும் கம்பெனி வாரண்ட் இருக்குது. பரவாயில்லப்பா, ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். இதெல்லாம் பேசிக் லேப்டாப்ஸில் ப்ரௌசிங் அந்த மாதிரி பண்ணுறது? பேசிக் லேப்டாப்பில் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே டெவலப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், இது வந்து ஹெச்பி, இதுவும் டெவலப்பர் யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் இங்கே பாருங்களேன், புதுசு மாதிரி இருக்குது லேப்டாப். அடையில கூட காட்டுறோம், கொடுத்துருக்கோம். அவுட் ஆஃப் வாரண்டி தான் 15000 கொடுத்துருக்கோம். இது அவுட் ஆஃப் வாரண்டி இல்லையா? அவுட் ஆஃப் வாரண்டி 15000 கொடுத்துருக்கோம். ஏன் இவ்வளோ புதுசாக இருக்கா? 15000 தானா? ரைசன் 3 ப்ரோ? ரைசன் 3 வருது. ஓ, இது புதுசுனா வரும் ரேட்டு? இது புதுசு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 40000 இருக்கும். ஓ, நம்ம வந்து 15000 கொடுக்குறோம். பரவாயில்லப்பா, நம்மளுக்கு லேப்டாப்னாலே பட்ஜெட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். 15000 20000 நல்ல லேப்டாப் வேணும்னு இது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்லா இருக்கும். இது ஸ்க்ரீனு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல? நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு 11 இன்ச் கொடுங்க, அந்த செல்லத்தை கொடுங்க. 15 இன்ச் ஸ்க்ரீன். இது வந்து மேக் புக்கு. இது வந்து i7. இது வந்து டெவலப்பர் ப்ளஸ் வந்து இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், டிசைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் டிசைனர் ப்ளஸ் நார்மல் டிசைனர் கூட எடிட்டிங் பர்பஸ் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது i7 8 GB ரேம், 256 GB SSD இருக்குது. 8 GB ரேம். ஓகே, எந்த இயர் மாடல்? இது வந்து 2015 மாடல். ஓகே ஓகே. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 130000 லான்ச் ஆச்சு. அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 3 இயர் 4 இயர் யூஸ் பண்றதுனால இப்போ நம்ம கூட ரேட் வந்து 32000 பண்ணி கொடுத்துட்டோம். பரவாயில்ல ப்ரோ. i7 இது டிஸ்ப்ளே காஸ்ட் 40000 வரும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா. ஏன்னா இப்போ நார்மலா நம்ம எடிட்டிங் சும்மா நல்ல கேம்ஸ் ஆடணும்னாலே மினிமம் ஒரு i7 இருந்தா நல்ல கேம்ஸ் ஆடலாம். ஆமா, i7ல வந்து நீங்க OLX எல்லாம் போய் தேடி பாருங்க. i7 டெஸ்க்டாப்னு போட்டாலே ரேட் அதிகமாக காஸ்ட்லி வரும். 30 ரூபாய்க்கு நல்ல டிஸ்ப்ளேவோட இந்த லேப்டாப் ஒர்த்து. தண்டர் போட்டு போட்டுலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து லோ பட்ஜெட். இது வந்து 2015 மாடல் மேக்புக் ப்ரோ. இது இதுவும் ப்ரோ தானே? இது ப்ரோ வந்து, இது வந்து ப்ரோல வந்து ரெட்டினா. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 16 GB RAM மாடல் இருக்குது. 23000 கொடுத்துருக்கோம். 16 GB அப்கிரேட் பண்ணதா இல்ல அவங்களே அந்த 8 GB RAM இருக்கு. 8 GB RAM வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல டிரைவ், ஒரு பர்பஸ் நல்ல அவங்களுக்கு தேவையானது அந்த இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன ரேட் இது? 23000 கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ். இது எந்த இயர் மாடல்? இது வந்து 2015 மாடல். ஓ, ரெண்டுமே 15 தானா? ஓகே ஓகே ஓகே. பரவாயில்லப்பா, 23000 கொடுத்து. நான் மேக்புக்கில் ரொம்ப ரேட் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. நீங்கள் குறைஞ்ச விலையில மேக்லாம் வாங்கணும்னு இங்கே வந்துருங்க. செம்மையாக இருக்கு. வேற இப்போ இப்போ புது மேக் தான் இருக்கா இப்போ ரிலீஸ் ஆனது? இப்போ ரிலீஸ் ஆனதுல வந்து மேக்ல இல்ல, ரியல்மி புக்னு சொல்லுவாங்க, ஸ்லிம் புக். ஆமா, இந்த இது மாதிரியே விட்டானுங்களே. அதான் வாங்கிருக்கிறாங்க. இதுக்குமே என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 மந்த் வரைக்கும் வாரண்டி இருக்கு. வித் வாரண்டி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அவங்க வாங்கின பிரைஸ்னா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? வந்து 30000 கொடுக்குறோம். அவங்க வாங்கினது 43000 வாங்கிருக்காங்க. பில் எல்லாமே இருக்கு. 13000 கம்மி பண்ணி கொடுக்குறீங்களா? பரவாயில்ல. இது என்ன ப்ராசஸரில் வந்து i3-ஆ? இது வந்து i3 வரும், 11th ஜென்ரேஷன் வரும். ஓ, 11th ஜென்ரேஷன் 8 GB ரேம், 256 GB SSD வரும். இதும் பாருங்களேன், மேக் மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரியல்மி இது டிஸ்பிளே நல்லதாக இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன டைலாக் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனு மட்டும் இல்லை, லேப்டாப்பும் நல்ல ப்ரைஸில் கிடைக்குது. ப்ரோ எனக்கும் இதே மாதிரி. இப்போ வந்து இப்போ இந்த மேக் இருக்குல்ல, லேட்டஸ்ட் மேக் ஏதாவது அதே மாதிரி கம்மியாக வந்து எனக்கு ஃபோன் அடிங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டேப்லெட் காட்டுங்க. டேப்லெட் டேப்லெட் ஐபேடு அதெல்லாம் காட்டுங்க. இது என்ன ப்ரோ, வாட்ச் எல்லாம் விற்கிறீங்களா? இது வாட்ச் வந்து எல்லாமே எலக்ட்ரிஸ் பண்ணதான். சீரிஸ் 8 வரைக்கும், சீரிஸ் 8 வரைக்கும் மட்டும் வந்து வாட்ச். ஆப்பிள் வாட்ச். ஓ, சீரிஸ் 8 வரைக்கும் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து சீரிஸ் 8, இன்னும் வந்து 11 மந்த் வரைக்கும் வாரண்டி. இப்போ வந்தது இல்லை, 8 அல்ட்ராலாம் இப்போ வந்தது. இதில் வந்து பாருங்க, பிராண்ட் நியூ கண்டிஷன். இது வந்து என்ன ரேட்டு விட்டாங்க? இது வந்து 49000 வாங்கியிருக்கிறாங்க கஸ்டமர். அதுவும் இங்கே இந்தியன் பில் தான். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து 38000 கொடுக்குறோம். 38000 டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்படியே பிராண்ட் வித் வாரண்டி தானே? இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. பரவாயில்லையா, பிராண்ட் வாரண்டி. நான் அந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச்லாம் வாங்க போகிறேன்.
அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிடுங்க. ஏன்னா வாட்சுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணக்கூடாது, அவ்வளோ காசு போட்டு எங்கே டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும் தான் வந்தாங்க. வந்து வாட்சஸ் இது மாதிரி வந்து லேப்டாப்லாம் மொத்தம் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு கிடைக்கும். ஓ, சார்ஜர் எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்து கம்பெனி வாரண்டி வந்துடும். நம்ம உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் வந்து கம்மியான, இது வந்து இப்போ வந்து வாட்ச் சீரிஸ் 1லேருந்து சீரிஸ் 8 வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்டுங்களேன். 7000 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம், 7000 ரூபாய்க்கு. ஆ, இதுதான் நம்மளுக்கான ரேட்டு, 7000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கணுமோ கட்டணமோ போகணும். ஒரிஜினல் வாட்ச். ஆமாம், ஏன்னா வந்து இப்போ அது இந்த ஐ வாட்ச்லாம் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பியே 3000 ரூபா கிட்ட அந்த மாதிரி விற்கிறாங்க. ஒரிஜினல் இது ஆங்கிளாக ஆகாதுல்ல ப்ரோ, சீரிஸ் 3னா நல்லா இருக்கும்ல. இதுல இந்த ஹெல்த் டிராக்கர் அதெல்லாம் இருக்கு எல்லாமே. இதுலேயும் இன்னும் கம்மியாக தான் வந்து வாங்க சொல்லுங்க, ஒரு 5000 ரூபா பட்ஜெட்ல வந்து எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம். இதில் மேக்ஸிமம் இருக்கும், எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கும், இங்கே இல்லைன்னா பக்கத்து ஸ்டோரில் இருக்கும், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி வந்து நம்மகிட்ட இயர்பட்ஸும் அவைலபிள் இருக்கும். இது என்னது ப்ரோ? இது வந்து டேப்னா, டேப் S7+. இது வந்து இயர்பட்ஸ், இயர்பட்ஸுமே நம்மகிட்ட வந்து ஆப்பிள் வாட்சஸும் இயர்பட்ஸும் நம்மகிட்ட எனி டைம் செகண்ட். ஓ, இதான் பாருங்கள் அப்படியே ஒரு நீட் கண்டிஷன். இது இப்போ அந்த மாடலா இல்லை இதுக்கு முன்னாடி வந்தது? இயர்பட்ஸ் 2. ஓகே ஓகே, என்ன ரேட்டு இப்போ நம்ம கொடுக்குறது வந்து 7500 ருபீஸ். உங்கள் விட்டது விட்டது வந்து இப்போ இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18000 ரூபாய்க்கு வரும். பாதி பாதி ரேட்டு. ஆமாம், பரவாயில்லையே. இதில் அவனுக்கு காதில் யாரும் யூஸ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயாக ரெண்டு. ஓ, சூப்பர் ப்ரோ. சார்ஜ் நிற்கும்ல, அது வாரண்டி இருக்கு, 6 மாதம் வாரண்டி, கம்பெனி வாரண்டி இருக்குது. எனக்கு அந்த டேப்லெட் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. பெண்ணுலாம் இருக்குமா? அதில் பெண்ணில் இருக்குது. ஸோ நார்மலாக டேப்லெட்ஸ் வந்து மேக்ஸிமம் டேப்லெட்ஸும் ஒரு 10 மாடல் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் டேப் S7+ வந்து இப்போ லான்ச் ஆனாங்கல்ல, என்ன ரேட் சொன்னீங்க? நம்ம வந்து இந்த கேமர்ஸ்க்குலாம் வந்து இது சூப்பராக இருக்கும். பெரிய ஸ்க்ரீனில் இந்த 4 ஃபிங்கர்லாம் வச்சு ஆடுவீங்களே, ஆம்லெட் ஸ்க்ரீன் வேறு. நம்மகிட்ட காசு இருக்கான் தெரியல, அக்கௌண்ட்ல வாங்கிட்டு போயிடலாம். தான் ஒரு ஆப்பிளில் இருக்கா ப்ரோ அந்த ஐபேடு? அவைலபிள் இருக்கும், இன்றைக்கி ஸ்டோரில் இல்லை, ஒரு ஸ்டோரில் எடுத்து கொடுத்துருவோம். சரி சரி ப்ரோ, இந்த மொபைல் சேல்ஸ் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை சர்வீஸும் இருக்கா? இங்கே நம்மகிட்ட சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சில ஃபோனில் வந்து மதர் போர்ட் போயிருக்கும். ஆமாம், மதர் போர்டு ஃபோன் இருக்கட்டும், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஒரு டேட்டா எடுக்க முடியாதுன்னு நார்மலாக உங்களுக்கு மதர் போர்ட்லாம் பேசினா கிடைக்காது, வெளியே கிடைக்கும். ஆமாம், எங்களோட மெயின் எங்களோட ஆஸ்தான தொழிலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஃபோன் ஹோல்சேல் பண்ணுறது தான் எங்களோட இதே. ஹோல்சேல் தான் இப்போ வந்து ரீட்டைலுக்கு வந்திருக்கிறோம். அதனால் எங்கள்கிட்ட வந்து சர்வீஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபில்லப் பண்ணிடலாம். ஸ்பேர் எல்லாத்துக்கும் இருக்கும், ஒன்னே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம பண்ணிக்கலாம், ப்ளஸ் எந்த ஸ்டோர் வேணாலும் சர்வீஸ் பண்ணி. சில ஃபோனோட போர்ட்லாம் ரொம்ப கிடைக்காது, போக்கோ ஃபோன்லாம் கூட கொஞ்சம் ரேர். கண்டிப்பாக மதர் போர்டு எங்களுக்கு கிடைக்கும், 3500 தான் வரும், உடனே மாற்றி கொடுத்துடலாம், ஆஃப் ஃபோனில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மேஜரான ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே மதர் போர்டு தேவைன்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணலாம், டீலருமே கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம். மதர் போர்டு மட்டுமா இல்லை டிஸ்பிளேவும் அதே மாதிரி பண்ணுறது? மதர் போர்டு மட்டும் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கும், கிடைக்காத ஸ்பேர் இதாக கேமரா இதை மாதிரி இருந்துச்சுன்னா எங்கிட்ட வந்து மேக்ஸிமம் கேமரா அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போக்கோ ஃபோன் சொல்கிறீங்க, ஆமாம், அது கேமரா தேவைனா கேமரா நம்ம உடனே மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து அங்கே பண்ண முடியாது. ரேடியோ மார்க்கெட்டில் அதெல்லாம் கஷ்டம் கிடைக்கிறது, பார்ட் கிடைக்காது, நாங்கள் பார்ட் உடனே கிடைக்கும், மதர் போர்டும் அவைலபிள் இருக்குது. அதனால் மதர் போர்டு தேவைப்படுத்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். டெஸ்க்டாப்பும் டிவிஸும் நம்ம அவைலபிள் இருக்குது, தேவைப்படும் டிஸ்கிரிப்ஷன் மூலம். டிவி செகண்ட்ஸில் இருக்கா? டிவி இருக்குது. இப்போ இந்த எம்ஐ டிவி வந்த 32 இன்ச் அதுவே வந்து 15000 ரூபா, அதை தான் போஸ் வந்து 14000 ரூபா வரும், நம்மகிட்ட வந்துச்சுனா ஒரு 6000 7000 அப்படியே வரும். அது வந்து ஒரு மாசத்துக்கு ஒன்று தான் வரும், 1-2 வரும், அது மாதிரி கொடுத்தாரோம். எனக்கு டிவி ஒன்று வந்தா சொல்லுங்க. அதாவது என்ன எங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் கேஜெட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வைக்கணும், ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன். இப்போ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பரவாயில்ல, இது நல்ல மேட்டராக இருக்குல்ல. எம்ஐ டிவி காரனே 5000 ரூபாய்க்கு தான் டிவி விடுறான், இவர் அதையும் 7000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி செகண்ட்ஸ் ஃபோன் செகண்ட்ஸ் லைட் யூஸ் பண்ண மாதிரி வாங்கணும் நினச்சா ஸ்டார் மொபைலுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் தேவையில்லை, வந்து வந்து விசிட் பண்ணால் மட்டும் போதும், ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி டிநகர் சைடு நீங்கள் ஷாப்பிங்லாம் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கடை விசிட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வாங்குறப்ப ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? கண்டிப்பாக. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, அட்டா ப்ரோ பார்ப்போம், நீங்கள் அப்படி வாங்க நம்ம பேசுவோம். வீடியோ ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஐஃபோனை தூக்கி பாக்கெட்டில் போட்டோம்னா அது இன்னும் பாக்கெட்டில் தான் இருக்குது, நைஸாக அப்படியே எஸ்கேப் ஆகிடும். டாட்டா.